வணக்கம். காதல் அது இரு உள்ளத்தின் கலவை. பொன்பொருள் தேடாது, மாளிகை மண்டபம் தேடாது, குடியிருக்கும் குடிலையும் கற்பக விருட்சமாக மாற்றும் சக்தி கொண்டது. மாறாக அவ்விரு உள்ளம் பிரிந்திருப்பின் பூஞ்சோலையவும் கடும் பாலையாக மாற்றும் வேதனையை அளிக்கக்கூடியது. அத்தகைய ஒரு உள்ளத்தின் உணர்வையே நாம் இன்று காணப்போகின்றோம் கதை வடிவாக. மறந்தை அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊரு நல்ல பச்சை பச்சையின் வயல்வெளிகள், பூக்கள், காய்கள், கனிகள்னு ரொம்ப வளமிக்க ஊரு. அந்த ஊர்ல ஒரு சின்ன குளம் இருக்கு. அந்த குளத்துல நிறைய நாரைகள் வசிச்சுட்டு வருது. அந்த குளத்துல குட்டி குட்டி மீன்கள் நிறைய உண்டு. அந்த மீன்களை உணவை உட்கொண்டு வாழ்ந்து வருது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அந்த நாரைகள்ல ஒரு நாரை யோசிக்குது, இந்த சின்ன குளத்திலேயே இவ்வளவு மீன்கள் இருக்கே, பெரிய கடலுக்கு போனா அங்க எவ்வளவு மீன்கள் இருக்கும், விதவிதமா மீன்கள் இருக்கும், வயிறு நிறைய திருப்தியா உணவு கிடைக்குமே, நம்ம எதுக்கு இங்கேயே இருக்கோம், நம்ம கடலுக்கு போகலாமே அப்படின்னு சிந்திக்குது. அது சிந்திச்ச விஷயத்த கூட இருக்கிற மற்ற நாரைகள் கிட்டயுமே சொல்லுது. நாம என்ன பண்ணலாம், கடலுக்கு போகலாம், இங்க விட விதவிதமான மீன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. மத்த நாரைகளுக்கும் ஆசை, சரி இது சொன்ன மாதிரி நம்ம கடலுக்கே போகலாமே அப்படின்னு இந்த இடத்தை விட்டு கடல் பகுதியை நோக்கி பறந்து போகுது. கடல் பகுதியும் வந்துருச்சு. இப்ப பாக்குது, பாக்குறதுக்கே அவ்வளவு அற்புதமா பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப பெரிய கடல், அது இதுவரைக்கும் அவ்வளவு பெரிய நீர்நிலையை பார்த்ததே கிடையாது. பார்த்தோன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சின்ன குளத்திலயே நமக்கு அவ்வளவு மீன்கள் கிடைச்சிச்ச, இவ்வளவு பெரிய கடல், நமக்கு எவ்வளவு மீன்கள் கிடைக்கும் அப்படின்னு எல்லா நாரைகளும் சந்தோஷமா காத்திருக்கு. திடீர்னு ஒரு பெரிய மீன் வருது. எல்லா நாரைகளுக்கும் சந்தோஷம், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு பெரிய மீன் கிடைக்க போதுண்டு. ஆனா கடல் அலைகள் திருப்பி அதை உள்ளே எடுத்துட்டு போயிருச்சு. ரொம்ப நேரமா காத்திருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு மீன்கள் வந்தாலும் திரும்ப திரும்ப அது கடலுக்குள்ளேயே போயிருது. அப்பதான் அந்த நாரைகளுக்கு புரியுது, நமக்கான இடம் இது கிடையாது. அந்த சின்ன குளம், சுத்தி இருக்கிற வயல்வெளிகள், அந்த வளமிக்க ஊர் தான் நமக்கு ஏற்ற ஊரு. சின்ன குளமா இருந்தாலும் அங்க நம்ம நிம்மதியா வயிறு நிறைய உணவுண்டு இருந்தோம். நம்ம இது நமக்கான இடம் கிடையாது, நம்ம திரும்ப எங்க போயிடலாம், நம்மளுடைய இடத்துக்கே போயிடலாம். அங்க அந்த சின்ன குளத்துல நம்ம இருந்தாதான் நம்மளால இன்பமா இருக்க முடியும் அப்படிங்கறது அதுக்கு புரியுது. எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி, நமக்கான ஒரு பொருள் இல்லாத இடத்துல நம்மளால கண்டிப்பா இருக்கவே முடியாது. இது நாரைகளுக்கு மட்டும் இல்ல, மனிதர்களுக்கும் பொருந்தும். காதல் கண்ட இதயம் மாட மாளிகையில இருக்கும் போது இன்பமா இருக்கிறது கிடையாது. தனக்கு தேவையான மற்றொரு காதல் இதயம் எங்க இருக்கோ அது கூட சேரும்போதுதான் இன்பமா இருக்கும். எவ்வளவு உணர்வுபூர்வமா சொல்லியிருக்காருல இந்த கதை. குறுந்தொகையில 166வது பாடல்ல இடம்பெற்றிருக்கு. இப்ப அந்த பாடலை பாக்கலாமா? தன்கடற் படுதிரை பெயர்தலின் வெண்பறை நாரை நிறைப்பெயர்ந்த இறையாறு மூரோ நன்று மண்மறந்தை ஒரு தனி வயிர் புலம்பாகின்றேன். தலைவனும் தலைவியும் காதலிக்கிற செய்தி வீட்டுக்கு தெரிஞ்சு தலைவிய வீட்டு சிறை வச்சிடறாங்க. நீ வெளியே எங்கேயும் போக கூடாது அப்படின்னு. இந்த நேரத்துல தோழி தலைவிய பாக்குறதுக்காக வரா. அப்படி வரும்போது தலைவி கிட்ட சொல்றா, நீ இப்ப எவ்வளவு வேதனையா இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் வேதனையா இருக்க அப்படின்னா தலைவனை உன்னால பாக்க முடியல, பாக்க முடியாத வேதனையில நீ இருக்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா, தன்கடற் படுதிரை பெயர்தலின், தன்னா குளிர்ச்சி, குளிர்ச்சி பொருந்திய அந்த கடல்ல திரை அலைகள் மீனெல்லாம் உள்ள இழுத்துட்டு போறத பாத்துட்டு, வெண்பறை நாரை வெள்ளை நிற இறகுகளை கொண்ட நாரை நிறைப்பெயர்ந்த இறையாறு மூரோ நன்று மண்மறந்தை, மறந்தை ஊருக்கு இடம்பெயர்ந்து வந்து வயிறு நிரம்ப மீனை உட்கொள்ளும் அப்படிப்பட்ட ஊர் தான் அந்த மறந்தை. இப்படிப்பட்ட வளமான நாட்டுல நீ இருந்தாலும் கூட ஒரு தனி வயிர் புலம்பாகின்றேன். தலைவன் கூட இருக்கும் போது இதே நாடு உனக்கு இன்பத்தை தந்துச்சு. ஆனா இப்ப தலைவன் இல்லாம நீ தனியா இருக்கும் போது இதே நாடு உனக்கு வருத்தத்தை தரக்கூடியதா இருக்கு. உன்னுடைய வருத்தம் எனக்கு புரியுது, நீ கவலைப்படாத, விரைவில் நீ என்ன பண்ணலாம், தலைவனை சந்திக்கலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்றா தலைவிக்கு. எவ்வளவு எளிமையான அருமையான பாடல்ல. இலக்கியங்கள் எல்லாமே இப்படிதான், ரொம்ப எளிமையாவும் படிக்கிறதுக்கு இனிமையாவும் இருக்கும். ஆனா நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு இலக்கியம் என்பது கடினமான ஒன்று அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நம்மளுடைய இலக்கியங்களை விட எளிமையான இலக்கியங்கள், இனிமையான இலக்கியங்கள்,
படிக்க படிக்க ருசிக்கக்கூடிய இலக்கியங்கள் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. தொடர்ந்து நம்முடைய பதிவுகளை கேளுங்க. இதே மாதிரி எத்தனையோ இலக்கிய பாடல்களை கதை வடிவா உங்களுக்கு நான் தரேன். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.